சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் 743 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் ரீகன். ஆந்திர மாநிலம் திருப்பதி தேவஸ்தானத்தில் கடந்த 2 மாதங்களில் சுமார் 740 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதில் 402 பேர் சிகிச்சை குணமாகி வீடு திரும்பிய நிலையில் மேலும் 338 பேர் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் முன்னாள் அர்ச்சகர், தற்போதைய அர்ச்சகர் என 3 தேவஸ்தான ஊழியர்கள் வைரஸ் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 11 தேதி முதல் பொதுமக்களின் தரிசனத்திற்காக திருப்பதி தேவஸ்தானமானது மத்திய மாநில அரசுகளின் கோவிட் தொற்றுக்கான வழிமுறைகள் மற்றும் ஆலோசனைகளின்படி திறக்கப்பட்டது. தினந்தோறும் 9000 பேருக்கு ஆன்லைன் மூலம் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து கொரோனா வைரஸ் தொற்று தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக இலவச தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் கடந்த 15 தேதி முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு நடைபாதை வழியாக நடந்து செல்லும் பக்தர்கள் மற்றும் வாகனங்களில் வரும் அனைத்து பக்தரும் தெர்மல் முறையில் உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு கோவில்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆங்காங்கே தானியங்கி கிருமி நாசினிகள் பொருத்தப்பட்டு தேவையான வசதிகளை திருப்பதி தேவஸ்தானம் தொடர்ந்து செய்து வந்துள்ளது. மேலும் வழக்கமான நாட்களில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு தினந்தோறும் 80,000 முதல் 100,000 வரை பக்தர்கள் வந்து செல்வர். ஆனால் தற்பொழுது வெறும் 6,000 முதல் 8,000 வரையே பக்தர்கள் தொடர்ந்து திருப்பதி தேவஸ்தானத்திற்கு வருகின்றனர். சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.